ஹாய், ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வியாழக்கிழமை, பட் நான் எடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி தான் வாய்ஸ் கொடுக்குறேன், பட் எடிட் பண்ணி வச்சுட்டேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொட்டீனாக தான் எடுத்திருக்கேன், பட் டாபிக் வந்து நம்ம என்னென்ன சுச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பேசியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரிலாம் எனக்கு கேட்க பிடிக்காதுங்கன்னா தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆச்சரியப்படி இல்லை. காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு குட்டி வாக்கிங் போயிட்டு வந்துட்டு டிவியில் நல்லா காலங்காத்தாலேயே வைப் ஆகிற மாதிரி சாமி பாட்டை போட்டுவிட்டு வேலையை ஆரம்பித்தாச்சு. டைம் பார்த்திங்கன்னா 6:30 ஆகுது. லஞ்சுக்கு வந்து பாப்பா சப்பாத்தி கேட்டனால அதை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே போகலாமா? இப்போது நமக்கு நிறையா கஷ்டங்கள் வருங்க. யாருக்கு தான் கஷ்டம் இல்லைன்னா, ஏழையாக இருக்கிறவனுக்கும் சரி, பணக்காரனாக இருக்கிறவனுக்கும் சரி, மில்லியனராக இருக்கிறவனுக்கு கூட கஷ்டம் வரும். மில்லியனராக இருக்கும் நான் யோசிச்சு பாருங்கள், அவெல்லாம் தூங்குறதே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான நேரமாக இருக்கும். அதே ஏழையை பாருங்கள், நிம்மதியான தூக்கம் இருக்கும், என்னடா பண்ணுறதுங்கிற ஒரு கஷ்டம் மட்டும்தான் இருக்கும். நம்ம அதையெல்லாம் மூவ் பண்ணி தாங்க வாழ்க்கையை கொண்டு போகணும். அதையே நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா முடியாது. உதாரணத்துக்கு இப்போது நம்ம ஒரு பரீட்சை எழுதுகிறோம். நான்லாம் 12th படிக்கும்போது ஐயோ எனக்கு 900 மார்க் வந்தோன்னு 900 மார்க் வந்தோன்னு வேண்டியிருக்கேன். உண்மையாலுமேங்க வேண்டியிருக்கேன். ஆனால் நம்ம வேண்டனா மட்டும் சாமி அதை கொடுக்க போகிறாரா? நம்ம என்ன எழுதியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மார்க்கு தான் நமக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு எனக்கு வேண்டனும் கொடுத்துரும் கொடுத்துரும்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா கடைசியில் நான் 12th மார்க்கே பார்த்திங்கன்னா 780 தான். அப்போ இதில் யாரை குற்றம் சொல்கிறது? சாமி அந்த டைமுக்கு உண்டான சுச்சுவேஷனை கொடுப்பார். அதை நம்ம தான் வந்து எடுத்து இது பண்ணி படிக்கணும், டைம் ஒதுக்க எல்லாம் இது பண்ணணும். நம்ம பரிச்சு எழுதிப்பிட்டு வந்துட்டு சாமி வேண்டாம் மட்டும் கொடுத்துருமா? இதில் என்னங்க லாஜிக் இருக்குது? யோசிச்சு பாருங்கள். அது மாதிரி தான் இப்போது நமக்கு கஷ்டம் இருக்குது அப்படின்னா கோயிலுக்கு போகிறோம்னா சாமியை வேண்டுறோம். எனக்கு எல்லாம் சரியாக நினைஞ்சாமே, அதை பண்ணுறேன், தட்டில் காசு போடுறேன், இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன்னு வேண்டுவோம். சாமி வந்து ஒருத்தவங்க மூலியமாகவோ இல்லை ஒரு இதை இப்போது எப்படி சொல்கிறது, ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்து காமிப்பார். இப்போ உனக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வருது அப்படின்னா அந்த ஆப்ஷனை கட்டியமாக பிடிச்சிக்கணும். அதை விட்டுட்டு இல்லை வேறு எதாவது வேணும் அப்படின்னு நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. நமக்கு இது ஒரு வாய்ப்பு இருக்குது, இதை வந்து அதை ஓகே இதை நமக்கு செட் ஆகுமோன்னு யோசித்து பார்த்துட்டு அதில் நம்ம மூவ் பண்ணி போனோம்னா கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேறலாம். அந்த மாதிரி அது மாதிரி நமக்கு எந்த சுச்சுவேஷன் எந்த இடத்துக்கு நமக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு விஷயங்கள் வாய்ப்புகள் வருதோ அதை வந்து நம்ம தக்க வச்சுக்கிட்டு அதில் வந்து நம்ம மூவ் பண்ணி போகணுங்க. அதுதான் லைஃபு. அதை விட்டுட்டு இப்படி ஆகிப்போச்சே இப்படி ஆகிப்போச்சே நம்ம உட்காந்தே இருந்தோம்னா அதில் எதுவுமே அர்த்தமே கிடையாது. ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா அதை நம்ம தக்க வச்சுக்கிட்டு தான் நகர்ந்து போகணும். எதையும் பழசையும் நினச்சிக்கிட்டு இது பண்ணிட்டு நமக்கு தான் லைஃப்பும் வேஸ்ட்டு. இப்படியே உட்காந்துருக்குமேன்ட்டு மன அழுத்தம், தலைவலி, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதனால் நமக்கு கிடைக்கிற டைமு வந்து எப்போவுமே பொக்கிஷங்க, திரும்ப போய் பார்க்க முடியாது. இப்போ காலையில் எழுந்திரிச்சி அந்த வேலையை முடிக்கிறோம்னா அந்த வேலையை அன்றைக்கி முடிச்சிருக்கணும். முடிக்கலைன்னா சரி அப்புறம் பார்த்துக்கலாம்னா நமக்கு தான் தொல்லை. முடிச்சிருக்கலாம், சரி நாளைக்கு முடிச்சிருக்கலாம் அப்படின்னு பண்ணிவிட்டு நம்ம படுப்போம். அடுத்த நாள் எழுந்திரிச்சி பார்த்தா இன்னும் வேலையை முடிக்கலையேம்பா அந்த ஃபீலிங் எதுக்கு? அதுக்கு நம்ம அப்பயே கொஞ்சம் நேரத்தில் முடிச்சுட்டு போயிடலாம்ல. நம்ம வேலையை நம்ம தாங்க செய்யணும், நமக்காக வந்து வேறு யாரும் செய்ய போகிறது கிடையாது. அதனால் கொஞ்சம் நேரம் முடியலையா, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னா அடுத்து கொஞ்சம் நேரத்தில் நம்ம அந்த வேலையை முடிச்சிடணும். முடிச்சுட்டா பிரச்சனை இல்லை. அந்த முடிக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து நமக்கு தான் வரணும். இன்னொருத்தவங்களை பார்த்தோ சொல்லியோ வரக்கூடாது. நம்ம வீட்டை நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும். இப்படி சொல்கிறேன்னா எனக்கு கேட்டிங்கன்னா நானே துணி துவைச்சேன் அப்படின்னா மடிக்க மாட்டேன். ஓ இப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக மடிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும். அடுத்தவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க. மற்றவங்க வந்து நம்மளை குறை சொல்கிறதுக்கு தாங்க இந்த உலகம் இருக்குது. அவன் என்ன பண்ணா, இவன் என்ன பண்ணா, நீ என்ன பண்ணிட்ட, அதாவது நம்மக்கிட்ட கரெக்டாக பேசுவாங்க, பின்னாடி போய் உருப்பட்டதை சொல்லுவாங்க. அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. நமக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் ஆரம்பித்தேன். நான் சும்மா தான் போட்டேன். பார்த்தா எனக்கே ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வந்ததா 200 வந்துச்சா. ஓகே ரைட், வருது, நம்மளும் வீடியோ போடுவோமேன்ட்டு போட்டு இப்போ கிட்டத்தட்ட 540 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு. ஆனால் எனக்கு அந்த 540 தாண்டலை. ஒரு வாரமாக இதே தான் இருக்குது. அதுக்காக வந்து நான் வீடியோ போடாமல் இல்லை, போடலாம். 500 வந்த நமக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வாங்க முடியாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து நான் தொடர்ந்து நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இதே மாதிரி உங்களாலே உங்களுக்கு எது கைக்கு இப்போ தையல் காசோ வேறு என்ன டியூஷன் எடுக்கிறதோ இந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு கரெக்டாக ஒத்து வருதோ அந்த ஏதாவது ஒரு சின்ன எதாவது நம்ம செலவுக்காக நம்ம கையில் வச்சுக்கணுங்க. நம்ம வந்து இப்போ நம்ம ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். அந்த மாதிரி நீ இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஓகே நம்மளும் ஒரு இது பண்ணுவோம், நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறுவோம் அப்படின்னு நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஓகே யூடியூப்
போட்டு வீடியோ போட்டுட்ருக்கேன். அது மாதிரி மனசு வந்து குரங்கு மாதிரி கண்டதை யோசிக்கும், அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு யோசிக்கும். பட் நம்மளால் என்ன முடியுதோ அதை மட்டும்தான் நம்ம செய்யணும். அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது. அவங்க அதை வாங்கிட்டாங்க இதை வாங்கிட்டாங்க, நம்மளும் அதை வாங்கக்கூடாது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வாழணும். ஓகேங்களா? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி.